இதோட ஸ்பீடு அப் டு 1 MP நோ, 100 MP நோ, 1000 MP நோ, 10,000 MP அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6G போயிட்டாங்க. திட்டாதீங்கப்பா, ஓகேவா? என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னியூஸ் எபிசோட் 22. ஸோ இந்த வீடியோவில் உங்களாரையும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஸோ எப்போவும் போல் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாள் உங்களுக்காக நம்மளோட ஸ்டைலில் டெக்னியூஸ் எபிசோட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்ததில் இது 22வது எபிசோடு. ஸோ இந்த வாரத்தில் உள்ள டெக்னியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கானது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது அண்ட் யூஸ்ஃபுல்லான டெக்னியூஸ் எல்லாமே இந்த எபிசோடில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்குரிய டெக்னியூஸ் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இனி நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், சோஷியல் மீடியாஸ் எதுலையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சைட்லேயும் ஐடி காட்டுறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக அந்த சோஷியல் மீடியாஸில் போகும். ஸோ வாங்க இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் டெக்னியூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓகே, இன்னைக்குரிய ஃபஸ்ட்டு டெக்னியூஸே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 5.4 மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை பற்றி வீடியோவே போட்டுட்டாங்க. நம்ம ஒரு சின்ன கம்பாரிசன், ஓகேவா, நோக்கியா 5.4 மொபைலுக்கும் 3.4 மொபைலுக்கும் சின்ன ஒரு கம்பாரிசனை இப்போ பார்க்கலாம். ரெண்டு மொபைலுக்குமே 4000 mAh பேட்ரி, 6.39 inch HD+ டிஸ்பிளே தான். ஸோ இந்த 5.4 மொபைல்லையாச்சும் ஃபுல் HD+ கொடுத்துருக்கலாம், பிகாஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸே 13,999. ஃபுல் HD+ கொடுத்துருக்கலாம், பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா HD+ தான் கொடுத்துருக்காங்க. நோக்கியா 3.4 மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 460 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நோக்கியா 5.4 மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 662 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டானது 888 ப்ராசஸர் தான். அதை பற்றி ஒரு வீடியோவுமே நம்ம மேக் பண்ணி போட்டிருந்தோம், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே லைக்கரில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மொபைலில் கொடுத்துருக்கிறது 662 ப்ராசஸர் தான். ஸோ நாட் பேட், குட் ப்ராசஸர் தான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நோக்கியா 5.4 வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. அந்த 3.4 மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 cameras தான். இதில் குவாட் கேமராவுமே நல்லா இருக்குது, நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியண்ட்டும், 15,499 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB வேரியண்ட்டும் வந்துடுது. ஸோ 6GB RAMுக்கு ஒரு 128GB போயிருக்கலாம், பட் 64GB தான் கொடுத்துருக்காங்க. நோக்கியா 3.4 மாடலில் 4GB RAM 64GB வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது, 11,999 ப்ரைஸுக்கு மட்டும்தான். ஸோ இதுதான் ஒரு சின்ன கம்பாரிசன், நல்ல ஒரு அப்கிரேடு தான், ஓகேவா? ஸோ 3.4 இருந்து 5.4 நல்ல ஒரு அப்கிரேட் தான். ரெட்மி நோட் 10 சீரியஸ் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த மார்ச் மாதமே அதோட சீரியஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 10 வந்துடும், ரெட்மி நோட் 10 ப்ரோ, மேக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் 10 சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சில் வந்துடும். அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் சீரியஸ், ரெட்மி வரலாச்சுலையே நோட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரெட்மி நோட் 9, நோட் 8, நோட் 10 இப்போ வரப்போகுது. ஸோ அதே மாதிரி உள்ள நோட் சீரியஸ் மட்டுமே, ஸோ நோட் சீரியஸ் மட்டுமே இவங்க கொண்டு வந்ததுலேருந்து 20 கோடிக்கும் மேலே மொபைல்ஸ் எல்லாமே நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி. ஸோ ரெட்மி நோட்டில் வந்து ரெட்மி நோட் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் ரெட்மிக்கு இருந்திருக்கு. ஸோ ரெட்மி நோட் 8லாம் நல்லாவே, நோட் 8 ஆமாம், ஸோ அந்த மொபைல்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்கோர் பண்ணிச்சு. நீங்கள் நோட் சீரியஸ் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களா, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் போகோ X3 மொபைலை லான்ச் பண்ணாங்க. இப்போ போகோ X3 ப்ரோவை லான்ச் பண்ண போகிறோம், கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க, நான் இப்போ சொன்ன டெக்னியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டெக்னியூஸு, அதுக்கப்புறம் நிறைய கேஜெட்ஸ் ரிவ்யூ, டெக்னாலஜியை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகுதா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். குவால்காம், அதாவது ஸ்னாப்ட்ராகன், அவங்களோட 4th generation ஸ்னாப்ட்ராகன் X65 அப்படிங்கிற ஒரு மோடமை லான்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ்லே ஃபஸ்ட்டு 5G மோடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான் இல்லையா? இதோட ஸ்பீடு அப் டு 1 MP நோ, 100 MP நோ, 1000 MP நோ, 10,000 MP
இது கரெக்டாக சொன்னானே தெரியலப்பா. 1000 MP தானே 1 GB, உங்களோட உங்களுக்கு எதுவும் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. 1000 MP தான் 1 GB, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 GB இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு 10 GB ஸ்பீடு. ஸோ உண்மையாக வேறு லெவல் தான்ல. ஸோ 5G இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5G நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ அதை பற்றி ஒரு டெக்னிக்ஸும் இருக்குது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள். ஸோ ஸ்பீடு உண்மையாக வேறு லெவல் தான் ஸ்னாப்ட்ராகன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு 5G மோடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஸ்லா தரப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு 1.5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இலான் மாஸ்க் எல்லாமே நல்லா ஒரு பிட்காயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பிட்காயின் வச்சு நீங்கள் அந்த டெஸ்லா வாங்குனீங்க அப்படின்னா இந்த பிட்காயின் வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்தியாவில் பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலுமே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். 5G ட்ரையலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாதம், அதாவது 2-3 months நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணிடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5G எங்கிட்ட ரெடியாக இல்லை, 5G வந்து ரெடி ஆகாது, இன்னும் ரெடியாக இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் US அண்ட் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா 6G ஆக ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இங்கே அவன் 5G கொண்டு வர வழி இல்லாமல் இருக்கிறான். அவங்க வந்து வேணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6G போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி அஃபிஷியலாக நிறைய அஃபிஷியல் கிடையாது, நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் லீக்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது ஃபேக் ஆச்சுன்னா என்ன நீங்கள் திட்டாதீங்கப்பா, ஓகேவா? ஸோ ஓகே, பார்க்கலாம் எப்போ தான் இந்தியாவுக்கு 5G 6G எல்லாம் வருது அப்படின்றது. ஆப்பிள் தரப்புலேருந்து ஃப்ரீ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம்ப்பா ஃபார் சில செலக்ட் பண்ண மேக்புக் ப்ரோ மாடல்ஸ்க்கு. அதாவது மேக்புக் ப்ரோ மாடல்ஸ்க்கு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாடல்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீயாக பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி யாருக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பெனியில் போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்டர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஆப்பிள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். எத்தனை பேர் மேக்புக் யூசர்ஸ் இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆப்பிள் மேப்ஸ் டெஸ்டிங் நியூ ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டே. என்ன ஃபியூச்சர் தெரியுமா? எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அண்ட் எங்கெல்லாம் ஸ்பீடு செக்ஸ் இருக்குது, ஸ்பீட் செக்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா ஓவர் ஸ்பீடாக போனோம் அப்படின்னா ஃபைன்லாம் போடுவாங்கப்பா, அதை செக் பண்ணுற ஒரு மிஷின் தான். அப்படி ஒரு ஃபியூச்சரை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ உண்மையாகவே வரலாறு தான் ஆப்பிள் வந்து நல்ல ஒரு ஹார்ட்வேர் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ்க்கு சமமாக தான் இது வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் மேப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இல்லை, கொண்டு வந்தாங்கன்னா உண்மையாக வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ எங்கே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம், நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம், நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு செக்ஸ், அது நிறையாவே இருக்குது, ஓகேவா? ஸோ ஸ்பீட் செக்ஸ் எங்கே இருக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரியாமலே நம்ம பாட்டுக்கு போயிடுறது. இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோங்கன்னா கூகுள் மேப்பில் சொல்லிடுவாங்க. ஸோ இது கூகுள் மேப்பில் ஆப்பிள் மேப்ஸ், ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் கூகுள் மேப்ஸில் கொண்டு வராங்கிறத நான் நம்புகிறேன். பார்க்கலாம் கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ வாட்ஸ்அப்போட யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜனவரியில். வாட்ஸ்அப் யூபிஐயில் யார் யூஸ் பண்ணுறா? நான் யூஸ் பண்ணல, நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரியுமே இல்லை. நீங்கள் யாரும் யூஸ் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிட்டு, வாட்ஸ்அப் இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி நிறையா வீடியோஸ் நம்மளுமே போட்டோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், வேணா போய் பார்த்துட்டு வாங்க. மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சலேஷன்ஸில் ஃபோன்பே தான் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நோ லாங்கர் ப்ரொமோட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் லோகோ போட்டு நிறைய வீடியோஸ் வருது இப்போ. ஸோ ரீசன்ட் ரீல்ஸில், ஓகேவா? ரீல்ஸு போஸ்ட் இதனாலுமே ஓகே தான். ரீல்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அஃபிஷியல் கிரியேட்டர்ஸாக இருக்கலாம், நிறையா இந்த ஃபேன்ஸு ஃபேன் கிளப் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள. ஸோ அந்த பேஜிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு வீடியோஸ் டிக்டாக்ல இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த டிக்டாக் வீடியோஸஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இனிமேல் அந்த டிக்டாக்லேருந்து வர்ற அந்த வாட்டர் மார்க் இருக்கிற வீடியோவை நாங்கள் பப்ளிஷ் பண்ண விட மாட்டோம், வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுவோம், இல்லைனா அவங்க ரிமூவ் பண்ணால் தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வருவோம். இப்போவுமே ஆக்கியாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல, பார்க்கலாம் இது வந்து எந்தளவுக்கு ரோல் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் யாரும் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா இனி நீங்கள் டேக் பண்ணுங்கள், பார்க்குறேன் நானும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த டெக் நியூஸ் எபிசோட். இந்த டெக் நியூஸில் எபிசோடில் சொன்ன 10 டெக் நியூஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டெக் நியூஸ் பிடிச்சிருந்துச்சி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை காய்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.